அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த ரேஷன் ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷனோட ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து திடீர்னு வந்து அறிவிப்பு வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட் வந்து ஆரம்பிச்சுட்டாங்களே, ஸோ அந்த நிலவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து சில மாவட்டத்துக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. ஸோ அதனால் யார் யாருக்கு வந்து வெளியாக போகுது, ஸோ ரிசல்ட் எப்படி வந்து பார்ப்பது, எது மூலமாக வந்து வெளியிட்டு இருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துடுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஈரோடு, நாமக்கல், இந்த கரூர், கிருஷ்ணகிரி இது போன்ற மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அடுத்தடுத்த மாவட்டத்துலேருந்து ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் ரிசல்ட் வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த 37 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் பேஜுக்கு வந்து போகும். ஸோ அதில் வந்து உங்கள் மாவட்டத்தில் ரிசல்ட் வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடிஎஃப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து செக் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுடைய பதிவு எண், ஸோ உங்களுடைய நேமு, ஸோ டேட் ஆஃப் பர்த், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க. வந்து எப்படி வந்து பார்ப்பது, ஸோ எல்லாமே வந்து ஏற்கனவே நேற்று வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த லிங்க் எல்லாமே நம்ம வந்து நம்ம சேனலுக்கே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து பார்ப்பது, ஸோ எல்லாமே ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து வெளியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஜூலை மந்த்துக்குள்ளே எல்லாருக்குமே வந்து வெளியிட போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. சரி, ஓகே, எனக்கு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.